ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல சேலத்தை சேர்ந்த ஒரு ரவுடியை தான் பார்க்க போறோம். 10ஆம் கிளாஸ்ல கத்தி எடுத்தது, இன்னைக்கு வரைக்கும் கத்தி வைக்க முடியல. சின்ன வயசுல சில பேர் போதையில கத்தி எடுத்துருவாங்க, சில பேர் நட்புக்காக கத்தி எடுத்துருவாங்க. எப்படி கத்தி எடுத்தாலும் இந்த கத்தி எடுக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான விஷயம்னு சொல்லி இவருடைய லைஃப் போதா தெரிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல சேலம் அஸ்தம்பட்டியை சேர்ந்தார் அப்படி தீனாயங்கிற தீனதயாளன் அவருடைய கதையை தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பாருங்க, பெல் பட்டன் நமக்கு கொஞ்சமா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா, யார் இந்த தீனாயங்கிற தீனதயாளன், எந்த ஊரை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி பகுதி அருகே சின்ன திருப்பதி என்ற இடத்தில் ராஜவேலு கிருஷ்ணவேணிக்கு என்ற தம்பதியினருக்கு ஒரே மகன் தான் இந்த தீனாயங்கிற தீனதயாளன். படிச்சது பாத்தீங்கன்னா ஜெயில தான், 10th ஜெயில தான் முடிச்சிருக்காரு, +2 ஜெயில தான் முடிச்சிருக்காரு. சின்ன வயசுலேயே பாத்தீங்கன்னா இவருக்கு மதுரையை சேர்ந்த ரூபன் என்பது பழக்கம் கிடைக்குது. அதாவது அட்டாக் பண்ணி குரூப், அந்த குரூப் மொத்த பேருக்கும் பழக்கம் கிடைக்குது. லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப வருஷத்துக்கு அவங்களுடைய கூட தான் டிராவல் பண்றாரு. 2004 பாத்தீங்கன்னா அஸ்தம்பட்டின்ற ஊர்ல சுரேஷ் என்பவரை வெட்டுறாரு. அஸ்தம்பட்டி போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதியப்படுறாங்க. சேலம் சிறுவ சிறுத்தைப்படையில் சேர்க்கிறாங்க. இரு 20 கழித்து வெளியே வராரு. கிட்டத்தட்ட 10ஆம் கிளாஸ் ஆரம்பிக்கிறது, 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பல வழக்குகள் சிறுவ சிறுத்தைப்படையிலே இருக்கு, லைஃப் ஓடுது அப்படியே. அடுத்து பாத்தீங்கன்னா 2013 தீனாவும் கண்ணங்குறிச்சியை சேர்ந்த மணி என்பவரும் சேர்ந்து அழகாபுரத்தில் ஒரு வீட்டுல அப்பா பையன் அம்மா மூணு பேரையும் வெட்டுறாங்க, கொடூரமா வெட்டுறாங்க. அதுல அப்பா பையன் உடனே இறந்துடுறாரு, அம்மா வந்து ஹாஸ்பிட்டல போயிட்டு விட்னஸ் கொடுத்துட்டு இறந்துடுறாங்க, அவங்களும் இறந்துறாங்க, ட்ரிபிள் மர்டர். அழகாபுரம் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து கைது பண்றாங்க. சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்படுறாங்க. குண்டாஸ் போடப்பட்டது, குண்டாஸ் முடிச்சுட்டு வெளியே வராரு. அடுத்து நவம்பர் மாதம் 2018 ஒகேனக்கல் அப்படின்ற ஒரு பகுதியில ஊட்டமலை பகுதியை சேர்ந்த கணேஷ், இவர் வந்து காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரமுகர். இவரை பாத்தீங்கன்னா முதலைப்பண்ணை அருகே வரும்போது கொடூரமா வெட்டி கொலை பண்றாரு. ஒகேனக்கல் போலீசார் கொலை வழக்கு பதிவு செஞ்சு தேடி வராங்க. இந்த கொலையை எதுக்கு பண்றாங்கன்னா, சிறையில் இருக்கும்போது பெண்ணாகரம் பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி செக் போஸ்ட் ஜெயராம் என்ற பழக்கம் கிடைக்குது, அவருக்காக தான் இந்த கொலை பண்றாரு. தீனா, தங்கவேலு, கணேசன் மூணு பேரும் சேர்ந்து பண்றாங்க. திருப்பூர்ல வச்சு ஸ்பெஷல் டீம் பிடிக்கிறாங்க, ஊருக்கு வந்துடுறாங்க, சேலத்துக்குலாம் வந்துடுறாங்க. வந்துட்டு திருப்பி திருப்பூர் போகும்போது திருப்பூர்ல வச்சு ஸ்பெஷல் டீம் பிடிச்சிடறாங்க. சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்படுறாரு. இப்பயும் குண்டாஸ் போறாங்க, குண்டாஸ் 4 உடச்சு வெளியே வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 2019 அழகு சத்திரம் அப்படின்ற பகுதியை சேர்ந்த ரஜினி பழனி என்கிற பழனிசாமி என்பவரை ஒரு அரசியல் கட்சியை வந்து ரொம்ப அவதூறா சமூக வலயத்துல பேசிடுறாரு. அந்த அரசியல் கட்சி என்ன பண்றாங்க, தீனா கிட்ட சொல்லி வெட்ட சொல்றாங்க. தீனாவும் என்ன பண்றாரு, ஆசிரம சாலை அப்படின்ற ஒரு பகுதியில் வச்சு தீனா மற்றும் கூட்டாளிகள் கொடூரமாக வெட்டுறாங்க. ஆனா அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சபரிநாதன் மற்றும் செல்வமூர்த்தி அரெஸ்ட் பண்ணி இவர் மேல என்ன பண்றாங்க, தீனா மேல ஒரு புட்டப்ப போறாங்க. அவங்க ரெண்டு பேர் மேல கொலை முயற்சி வழக்கு. அழகாபுரம் காவல் நிலையம் என்ன பண்றாங்க, தீனா மேல ஒரு இது ஆம்ஸ் ஆக்ட், அதே மாதிரி செல்போனை வாங்கினாரு, செல்போன் கொடுக்கினாரு, அதே மாதிரி வழிப்பறி பண்ணி ஒரு செயின் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு 2000 பணம் வாங்கினாரு, புட்டப்ப போட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. 3 கழித்து ஜாமீன்ல வெளியே வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா December 22, 2020 அன்று பாத்தீங்கன்னா கிச்சிப்பாளையத்தை சேர்ந்த பிரபல ரவுடி செல்லதுரை என்பவர் கொலை செய்யப்படுறாரு. இந்த கொலையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்லேயே இவர் கிடையாது, ஆனா ஃபர்ஸ்ட் இவர் அசைன்மெண்ட் இவர்கிட்ட தான் வருது, ஆனா இவர் பண்ணலாத முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனா கிச்சிப்பாளையம் போலீஸ் என்ன மட்டாங்க, தீனாவையும் அவங்க அப்பாவையும் கைது பண்ணி வழிப்பறி கத்தியை காமிச்சு வழிப்பறி பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு புட்டப்ப போட்டு சேலம் மத்தியத்தில் அடைக்கிறாங்க. குண்டாச போடுறாங்க, 4 கழிச்சு குண்டாசில உடச்சிட்டு வெளியே வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா April 5, 2021 சின்ன திருப்பதி அப்படி அந்த பகுதியில சேரன் தெருவை சேர்ந்த மல்லிகா அப்படின்ற ஒரு வீட்டுல என்ன பண்றாரு, வீட்டுல தனியா இருக்காங்க மல்லிகான்றவங்க, வீட்டுக்குள்ள பூண்டுக்கிறாங்க. தீனா மற்றும் ஒரு ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள பூந்து அந்த அம்மாவை கட்டி போட்டு 6 ₹4000 பணம் எடுத்துட்டு போயிடுறாங்க. கண்ணங்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு பண்றாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை பாக்குறாங்க, வந்துருக்குது நம்மால் தான், தீனா தான் வந்துருக்கு கண்டுபிடிக்கிறாங்க. எல்லோரும் அப்ஸ்காண்டு, எல்லாம் அப்ஸ்காண்டே சங்ககிரியில போய் இருக்கிறாங்க. சங்ககிரியில வைத்து ஸ்பெஷல் டீம் பிடிக்கிறாங்க, ஒரு காலை உடைக்கிறாங்க, சேலம் மத்திய சிறையில் அடைக்கிறாங்க, குண்டாஸ் போறாங்க, குண்டாஸ் முடிச்சு வெளியே வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா July 2, 2022 சேலம் எஸ்பி ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு 8 ராம்மோகன் என்பவருக்கும் ஒரு பல வியாபாரி அன்பரசன் என்பவருக்கும் ஒரு தொழில் ரீதியாக பிரச்சனை வருது, குடுக்கல் வாங்கல் பிரச்சனை வருது. இந்த 8 வந்து 8 ராம்மோகனுக்கு அன்பரசன் நிறைய பணம் ஏமாத்திடுறாரு, அந்த பணத்தை கொடுக்கணும் இருக்கிறதுல 40-45 லட்சம் ஏமாத்திடுறாரு. அப்ப என்னன்னா ராம்மோகன் என்ன பண்ணாரு, நேரா இவரை வராரு, தீனாட்ட வராரு. தீனாட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அவர் கிட்னாப் பண்ணோம், தூக்கி உட்கார வச்சு பணத்தை புடிக்கிறது அப்புறம் தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாரு. என்ன நேரம் என்ன பண்றாங்க, ஆத்தூருக்கு போறாங்க, ஒரு கார்ல போறாங்க எல்லாம். ஆத்தூர்ல தில்லை நகர் அப்படின்னு ஒரு பகுதியில் வச்சு என்ன பண்றாங்க, தீனா ஒரு கார்ல பசங்களோட சுத்தினுங்கிற பொருள்கள் எல்லாம் வச்சுன்னு தில்லை நகர்ல பொதுமக்கள் பார்த்துட்டு என்ன பண்றாங்க, போனை போட்டு பப்ளிக் சொல்லிடுறாங்க போலீஸுக்கு. ஆத்தூர் காவல் நிலையத்துக்கு சொன்ன உடனே நேரம் வந்துறாங்க ஸ்பாட்டுக்கு, போலீஸ் சுத்தி வளைச்சிடுறாங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. வச்சு எப்படி உரிப்பாங்க தெரியல, உரிவுன்னு உச்சதுல என்ன சொல்றாங்க, சொல்லிடுறாங்க இந்த மாதிரி இதுக்கு தான் வந்தோடனே இவர் கடத்த தான் வந்தோம், நாங்க அந்த பல வியாபாரி கடத்த தான் வந்தோம் அன்பரசன் சொன்ன உடனே எல்லாரும் மேலே என்ன பாத்தீங்கன்னா
ஆள் கடத்தல் முயற்சி கொலை மிரட்டல் சொல்லி வழக்கு பதிவு பண்ணி ஒரு தீனா மற்றும் ஒரு 6 பேர் மேல கேசப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைகிறாங்க. அடுத்த ஒரு 4 மாசம் கழிச்சு வெளியே வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 2022 சிறையில் இருந்து தீனாவை அதாவது ஒரு கொலை வழக்கிற்காக சேலம் நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அவர் ஆஜர் பண்றதுக்கு சிறையில இருந்து நீதிமன்றத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு கூட்டிட்டு போறாங்க. அப்போது பாத்தீங்கன்னா அம்மாபாளையத்தை சேர்ந்த ராஜசேகர் என்பவர் தீனாவிற்கு எதிராக ஒரு கொலை வழக்குல சாட்சி சொல்றாரு. சொல்லிட்டு கோர்ட் காப்பில் நின்றுக்கிறாரு. போலீஸ்காரன் கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அவர் மறைச்சிருக்கிறாரு. அந்த அவர் நீ எப்படி சாட்சி சொல்லணும் பாக்கலாம்னு சொல்லி ஒரு கொலை மீட்டர் விட்டுருக்காரு. அவர் என்ன பண்ண ராஜசேகர் என்ன பண்ண நேரம் போலீஸ்ல புகார் கொடுக்குறாரு. சாட்சியத்தை சாட்சி சொல்ல வந்த நபரை மிரட்டியதாக ஒரு வழக்கு பதியப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 2003 அன்று பாத்தீங்கன்னா பெரம்பலூரை சேர்ந்த ஒரு பிரபல ரவுடியை சொல்லலாம், சினிமா தயாரிப்பாளர் சொல்லலாம், திமுக கட்சியை சேர்ந்தவன் சொல்லலாம், செல்வராஜ் என்கிற அப்துல் ரஹ்மான் அவரும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுடி தான். பேர் அப்படியே மாத்திக்கணும் அப்துல் ரஹ்மான் மாத்தீங்கன்னு திருந்திட்டு அவர் கட்சியில இருந்திருக்காரு. அவருக்கு நீங்க பாத்தீங்கன்னா பர்த்டேவும் கூட கல்யாண நாளும் கூட லாஸ்டா அவருக்கு இறந்த நாளும் அதே மாதிரி ஆகிப்போச்சு. இதனால என்ன ஆகுது, அவர் பிறந்தநாள் அப்துல் ரஹ்மான் மற்றும் ஒரு நண்பர்கள்லாம் பெரம்பலூர் பாலக்கரை பகுதியில் ஒரு த்ரீஸ்டார் ஹோட்டல உட்காந்து சரக்கு செஞ்சுக்கிறாங்க. அப்போது தீனா மற்றும் ஒரு 2 பேர் என்ன பண்றாங்க, நேரா போயிட்டு அப்துல் ரஹ்மானை செம்ம சரமறையா வெட்டி குடூரமா வெட்டி கொலை செஞ்சுறாங்க. பெரம்பலூர் இது எதுக்கு இந்த கொலை பண்றாங்க பாத்தீங்கன்னா, பெரம்பலூர் அவருடைய அழகிரின் ஒருத்தருக்காரு, அவருடைய பழக்கத்துக்காக பழியை வாங்குறதுக்காக இந்த கொலை நடக்குது. பெரம்பலூர் ஏசி ஆபீஸ்ல எல்லாம் சரண் அடைகிறாங்க. திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்படுறாரு. 3 மாதம் கழித்து ஜாமீன்ல வெளியே வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா மார்ச் 8, 2024 இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, வேதாரண்யம் அருகே சத்திரக்குடி அப்படின்னு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சிவராசன் என்பவர் பழிக்கு பழியாக கொலை செய்யப்படுகிறார். அங்கேயே ஸ்பாட்லயே வச்சு போலீஸ்ல ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க எல்லாருமே. இவங்க ரவுண்ட் அப் பண்ணி என்ன பண்றாங்க, நாகப்பட்டினம் போலீஸார் மறுபடியும் காலை உடைச்சு கைது செஞ்சு நாகப்பட்டினம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தற்போது பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் சிறையில் தான் இருக்காரு. இதுவுமே இந்த சிவராசன் கொலையுமே பாத்தீங்கன்னா பழிக்கு பழியாக இருந்தா தான் ஏற்கனவே சிவராசன்ற ஒரு வேற ஒருத்தர் கொலை பண்ணிடுறாரு. அவங்க சைட்ல இருந்து இவர் கிட்ட வந்து கேட்டவொன்னா இதுக்காக பழிக்கு பழி கொலையா தான் சிவராசன் கொலை பண்றாங்க. தற்போது நாகப்பட்டினம் சிறையில் இருக்கிறாரு. எத்தனை கேஸ்னு பாத்துங்க, கிட்டத்தட்ட 7 கொலை வழக்கு இவர் மேல. சேலம் மாவட்டம் மொத்தமா எல்லாருக்குமே தெரியும், எல்லா விதமான வழக்கம் இருக்கு. இவருக்கு மேல திருட்டு வழக்கு இருக்கு, வழிப்புறின்னு சொல்லி எல்லா விதமான வழக்கம் இருக்கு. 10 கிளாஸ்ல கத்தி எடுத்தது, இன்னி வரையும் கத்தி வைக்க முடியல. இப்படித்தான் ஆகும் பாத்துங்க. அதாவது சேலத்துல மட்டும் இல்லாமல் தமிழகத்துல முக்காவாசி மாவட்டத்தில் இருக்க கேஸ் இருக்கு. திருச்சி, சென்னை, நாகப்பட்டினம், மதுரைன்னு சொல்லி எல்லா ஊர்லயும் கேஸ் வச்சிருக்காரு. இப்படியே போச்சுன்னா A+ கேட்டகரியில இருக்காரு. இப்படி போச்சுன்னா காவல்துறை என்ன பண்ணுவாங்கறது உங்களுக்கு தெரியும். தயவு செய்து இவங்களுக்கு கதையெல்லாம் பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லி. இவங்க சேலம் பக்கம் போய் வீட்டுக்கு போயேன், குறைஞ்சது எப்படி 10 வருஷம் இருக்கும் தலைமுறை வாழ்க்கையை வாழ்ந்து தயவு செய்து வேண்டாம், தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம். அதே மாதிரி காணொலி போடுறோம். இவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பாத்துங்க. 5 முறை குண்டாசுல வந்திருக்காரு. 5 வருஷம் குண்டாசிலே கழிச்சிருக்காங்க. லைஃப்ல 5 வருஷம் வேஸ்டாவே போச்சு. சிறையில் உட்காந்தா படிச்சிருக்காரு, 10th முடிச்சிருக்காரு, +2 முடிச்சிருக்காரு. அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் மாதிரி திருந்திருக்கலாம். தயவு செய்து சிறுவர்கள் போதைக்கு அடிமையாகியோ இல்ல டக்குன்னு கோவம் வந்தவங்க கத்தி எடுக்கதோ வேண்டாம். இந்த மாதிரி கதைகளை கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் லைஃப் எவ்வளவு ரிஸ்க் ரவுடிசத்துலன்னு சொல்லி. இவர் மீது பாத்தீங்கன்னா 7 கொலை வழக்கு, 10க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்கு, ஆள் கடத்தல், ஆம்ஸ் ஆக்ட், வழிப்பறி, அடிதறின்னு சொல்லி ஒரு 10க்கும் மேற்பட்ட புட்ட பேர போட்டுக்கிறாங்க. எப்படி வேணா போடுவாங்க இல்லையா, எல்லா ஊர்ல எந்த ஊர்ல மாட்டானோ அந்த ஊர்ல ஒரு 2 புட்ட போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 35 வழக்குக்கு மேல இருக்கு கணக்கு. புட்டப்பெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் பார்த்தா 40-50 வழக்கு மேல இருக்கும். இவர் மேல 5 முறை குண்டாசு எடுத்து சட்டத்தை கீழே கைது செய்யப்பட்டிருக்காரு. 2 முறை பாத்ரூம்ல வழக்கு வந்துச்சுன்னு சொல்லி 2 காலை வச்சுறாங்க போலீஸ். தயவு செய்து என்னதான் இருந்தாலும் பழையபடி ஒஜிலாடியோட கால் நமக்கு வராது. ரவுடிசம் வேண்டாம். அவங்களும் சட்டம் ஒழுங்கு பாதுகாத்து வேற என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. காலை தான் வச்சாங்க, அவங்க வழி இல்ல. ஆனா தயவு செய்து இந்த மாதிரி ரவுடிசில் இறங்காதீங்கிறதுக்காகதான் இவருடைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இவ்வளவுதான் சேலத்தை சேர்ந்த தீன என்கிற தினதரன் பற்றிய காணொலி. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அவர் யூடியூப் சேனல் சட்டமடி டஸ் நாட் ப்ரொமோட் ஆர் என்கரேஜ் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரவுடிசம். தி கண்டென்ட் எக்ஸ்பிரஸ் பை தி ஸ்பீக்கர் மே நாட் பி 100% ட்ரூ. தி நியூஸ் கேதர்ட் ஃப்ரம் டெலிவிஷன் மேகசின் அண்ட் பை ரீடிங் புக்ஸ் வேர் எக்ஸ்பிரஸ் பை தி ஸ்பீக்கர். தி வீடியோ ஃப்ரம் த சேனல் டசன்ட் ஹர்ட் எனி ஒன் பர்சனலி. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Dadas and Rowdies to the youngster so that they will not get into their life in future. M.H. Prabhu, P.E.B.L. Advocate Madras High Court. நம் சட்டமேடை யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறை சிந்திப்பதற்கே தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே 100% உண்மை என்று கூறுதல் இயலாது. நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல, பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல. இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும். மு.இ. பிரபு, PEBL, வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம்.